பிரான்சிஸ் கிருபா. இந்த நவீன கவிஞன் ஏறக்குறைய இறைவனை படைத்தவன். சொற்களின் கூட்டுக்குள் சொல்லாமல் புதைந்து கிடக்கும் முத்து. ஆனந்த விகடனின் ஆசை நாயகன், உயிர்மையின் உள்ளத்தவன். இவன் நிழலன்றி ஏதுமற்றவன், எனினும் கவிதை வானில் ஏழுவாள் நட்சத்திரம். இவரது சொல்லெல்லாம் சமூகத்தின் மீது வீசப்படும் கல்லின் குரல். அது துணிக்கும் போதெல்லாம் ஒரு ஜனனம். நெய்தல் விருதும் சுஜாதா விருதும் பெற்ற இவர் தோன்றும் நாளெல்லாம் மல்லிகை கிழமைகள். கற்பனை நதியை கொட்டி கவிழ்த்தவர். வாழ்வினும் எழுதுகொளின்றி எழுதும் மகா காவியத்தில் ஒரு துளி பாத்திரம். கவி தீட்டி காலத்தின் மனதை பிடித்தாய். எங்கள் கவிப்போமின் மனதை இலவச இணைப்பாய் பெற்றாய். ஆதலால் காதல் செய்கிறோம். நீ வீசிய சொற்கள் மேகத்தை தாண்டி விண்மீன்களாயின. உம் தேடலின் முடிவு வெற்றியாகட்டும். மௌன கனவுகள் சுவடு பதிக்கட்டும். கன்னி புதினம் பருவங்கள் கடக்கட்டும். இந்த சிற்பியின் சித்திரம் வானவில் தாவரங்களாகட்டும். உம் வழியோடு முறியும் மின்னல்கள் இனிய இடிகள் முழக்கட்டும். அந்த மேசியாவின் காயங்கள் மெல்ல ஆறட்டும். இவர் இங்கு வந்தது நமக்கு அடைமலையின் மகிழ்ச்சி. இந்த ஆரவாரமில்லாத படைப்பாளியை நாளும் நட்போடும் நன்றியோடும் வாழ்த்தி வரவேற்கிறது கவிப்போம். அண்ணனோட புத்தகங்கள்லாம் எனக்கு தாமதமாக தான் கிடச்சிது. ஒரே ஒரு கவிதை மட்டும் அண்ணன் எழுதின ஒரு கவிதை வந்து நான் படித்தோன்னே ஒரு ரெண்டு நாள் சுற்றிக்கிட்டு இருந்தேன். தம்பிகளுக்கெல்லாம் தெரியும், கூப்பிட்டு சொல்லுவேன் நைட்டில் இந்த கவிதை வந்து கடக்க முடியல அப்படின்னு. அண்ணங்கிட்டே ஒரு தடவை சொல்லியிருக்கேன், ரோட்டில் பேசிட்டு போனப்போ. ஒரு ஆறே வரி தான் அந்த கவிதை. வெடித்த பிறகு எங்கே போகும், வெடித்த பிறகு எங்கே போகும், சொர்க்கத்தையும் நரகத்தையும் துளைத்து கொண்டு எங்கே போகும் வெடித்த பிறகு இந்த வெடிகுண்டுகள் அப்படின்னு ஒரு கவிதை. அண்ணனை சிறப்பு செய்கிறதுக்காக நம்மளுடைய ஐயா வானரசன் அவர்களை நான் மேடைக்கு அழைக்கிறேன். எங்களுடைய நினைவு இது. அந்த வீட்டில் வந்து இந்த பரிசு இருக்கிறது எங்களுக்கு பெருமகிழ்ச்சி. வணக்கம். மேடையில் பேசி பழக்கம் கிடையாது, பேச மாட்டேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனால் நிகழ்ச்சியை பார்க்கும்போது ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்துச்சு. ஒரு குடும்ப நிகழ்ச்சிக்கு வந்த மாதிரியே இருந்துச்சு. சிலிர்க்க சிலிர்க்க அலைகளை மறித்து முத்தம் தரும் போதெல்லாம் துடிக்க துடிக்க ஒரு மீனை பிடித்து அப்பறவைக்கு தருகிறது இக்கடல் அப்படின்னு ஒரு கவிதை. உங்களுக்கு ஏதாவது புரியுதா? சிலிர்க்க சிலிர்க்க அலைகளை மறித்து முத்தம் தரும் போதெல்லாம் துடிக்க துடிக்க ஒரு மீனை பிடித்து அப்பறவைக்கு தருகிறது இக்கடல். இது நம்ம என்னுடைய கவிதை தான். நான் இது உங்களுக்காக ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில் வாசிச்சுக்கிறேன். இதுவரை வாசித்ததே கிடையாது. விருது வாங்கும் போது கூட வாசிச்சது கிடையாது. ரொம்ப மகிழ்ச்சியான நிகழ்ச்சியான ஒரு தருணம். ரொம்ப மகிழ்ச்சிங்கண்ணே.